இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நம்பகமான பார்வை. நாட்டில் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை 9.1% குறைவடைந்துள்ளதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் புகைப்பிடிப்பவர்களில் 51% அதிலிருந்து விலகுவார்கள் என தாம் நம்புவதாக அந்த அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் சமாதி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வர்த்தக நிலையங்களில் சிகரெட் சில்லறை விலைக்கு உள்ளதே அவர்களுக்கு அதிலிருந்து விடுபட தடையாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அதற்கு தடை விதிப்பதுடன் சிகரெட்டிற்கான விலை மேலும் அதிகரிக்கப்பட்டு அதற்காக விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் சமாதி ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் தங்கியுள்ள இலங்கையர்கள் சிலரால் மகரகம அபேட்சா வைத்தியசாலைக்கு புற்றுநோயாளர்களுக்காக வழங்கப்பட்ட மருந்து பொருட்கள் ஒரு மாதத்திற்கும் மேலாக கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவினரால் அது குறித்த பட்டியல் முன்வைக்கப்படாமையே இதற்கு பிரதான காரணமாகும். இவ்வாறு தேங்கியுள்ள மருந்து பொருட்களில் 10,000 அமெரிக்க டாலர் பெறுமதியான புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படும் 20 அத்தியாவசிய மருந்துகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கையர்கள் சிலரால் குறித்த மருந்து பொருட்கள் இந்தியாவில் உள்ள தனியார் ஊடக உற்பத்தி நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மருந்து தட்டுப்பாடு காரணமாக நோயாளர்களின் நன்மை கருதி வைத்தியர்கள் சிலரது கோரிக்கை கமைய குறித்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கெபதிகொல்லாவையில் இடம்பெற்ற அமைதியின்மையின் போது காவல்துறை அலுவலர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைதானவர்களின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் 5 நேற்று கைது செய்யப்பட்டனர். அதே நேரம் முன்னதாக கைது செய்யப்பட்ட 15 13 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கைதானவர்கள் நேற்றைய தினம் கெபதிகொல்லாப நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களில் 13 எதிர்வரும் 10 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கைதானவர்களில் ஒருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் மற்றையவரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவத்தை காணொலி பதிவு செய்த நபரையே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கெபதிகொல்லாவையில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர். இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் முற்பட்ட போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இதன்போது பிரதேச மக்களின் தாக்குதலால் காவல்துறை அலுவலர் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சமுர்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சமுர்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடலின் போது அவர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். சமுர்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் வேதன பிரச்சினை, ஓய்வூதியம், பதவி உயர்வு நடைமுறைகள், நிரந்தர நியமனம் வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அது தொடர்பான பல யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. சமுர்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் உடனடி கவனம் செலுத்தி அவற்றை தீர்க்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது ஜனாதிபதியின் செயலாளர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 8 பகுதி அளவிலான சந்திர கிரகணம் தென்படும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த பகுதி அளவிலான சந்திர கிரகணம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளுக்கு முழு அளவிலான சந்திர கிரகணமாக தென்படும் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 8 மாலை
5:48 சந்திரன் உதயமாகும் என்பதுடன் சந்திர கிரகணத்தின் இறுதி பகுதியை இலங்கையில் காண முடியும். மாலை 6:19 பகுதி அளவிலான சந்திர கிரகணம் நிறைவடையும் என பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2025 March 14 மீண்டும் முழு அளவிலான சந்திர கிரகணத்தை பார்வையிட முடியும். நமுலகுலை கனவுரல்ல மவுசாகலை பகுதியில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ளவர்களில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 25 பேர் கொட்டுக்காத்தன்ன சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 ஆண்களும் 9 பெண்களும் அடங்குவதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை தெல்தோட்டை லூல்கந்துர தோட்டப்பகுதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஆற்றை கடக்க முற்பட்ட நிலையில் நீரால் இழுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போன பெண் நேற்று முற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் லூல்கந்துர பகுதியைச் சேர்ந்த 58 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பேராதனை வைத்தியசாலையில் சடலம் மீதான பிரேத பரிசோதனை இடம்பெற்று உறவினர்களிடம் நேற்று பிற்பகல் கையளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஹாலியல மாவுதேகம பகுதியில் மரம் முறிந்து வீழ்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவர் மீது நேற்று பிற்பகல் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இதனையடுத்து வைத்தியசாலை காலத்தில் செல்லப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. விலை குறைக்கப்படும் என வெளியான தகவல்களை அடுத்து எரிபொருளை கொள்வனவு செய்யாதிருந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மீண்டும் எரிபொருளை கொள்வனவு செய்துள்ளதாக கனிய எண்ணெய் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் இணைச் செயலாளர் கபில நாவுடுண்ட இதனை தெரிவித்துள்ளார். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை கொள்வனவு செய்யாமை காரணமாக மீண்டும் வரிசை ஏற்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். எனினும் மீண்டும் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் கொள்வன ஈடுபட்டுள்ளதால் இன்றைய தினத்திற்குள் எரிபொருள் விநியோகம் வளமிக்க திரும்பும் என கனிய எண்ணெய் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் கபில நாவுடுண்ட தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.